ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன? ரேஷன் ஷாப் ரிசல்ட். எல்லோரும் கேட்குற கேள்வி இதுதான், எப்போ சார் ரிசல்ட் வருன்றது தான் கேள்வியாக இருக்குது. அதுக்கான புதிய தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்டல வாரியாக ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. அந்த தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் குறித்து பல்வேறு விதமான அப்டேட்டுகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரேஷன் கடையில் பணியாற்றுவதற்கு புதிய விற்பனையாளர் கட்டுநர் பதவிகளுக்கு வந்து நேர்காணல் முடிந்து தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ரிசல்ட் வழங்க வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. ரிசல்ட் வழங்கினா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு ஒரு ஒன் வீக் இல்லை டூ வீக்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. விற்பனையாளர் என்ன ஒர்க் இருக்கும், அவங்களோட வேலை என்ன, எப்படி இருக்கும் என்றதெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா விற்பனையாளருக்கான ட்ரைனிங்கும் கட்டுநருக்கான ட்ரைனிங்கும் வந்து ஒன் வீக் உங்களுக்கு மண்டலத்தில் அந்தந்த மண்டல கூட்டுறவு மண்டலத்துக்கு நடத்தப்படும். அந்த ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு ரெடியாகுங்க சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை செயலாளர் வந்து மண்டலங்களுக்கு வந்து இந்த உத்தரவை கொடுத்துருக்காரு. கூடிய விரைவில் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்போ அதிகமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ எப்போ வரும் சார் கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. கண்டிப்பாக வந்தவொடனே அதுக்கான ரிசல்ட் வந்தவொடனே நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் எந்த மாவட்டத்துக்கும் ரிசல்ட்டு விடலை, இன்னும் வரவில்லை. எந்த மாவட்டத்துக்கும் ரிசல்ட்டு வரலை, வரும் என்பது தான் நம்பிக்கை. வரும், கண்டிப்பாக வரும். இப்போ சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவு செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்டல வாரியாக உள்ள அலுவலகங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆஃபீஸர்ஸை ரெடி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா விற்பனையாளருக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும், ஒரு பொருளோட விலை என்ன, எப்படி எடை போடணும் என்றதை அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரி கட்டுநரோட ஒர்க் என்ன, அவரோட நேச்சர் என்னன்றதையும் கொடுப்பாங்க. அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரெடி ஆகுங்க, உங்களுக்கு அதை விற்பனையாளர் கட்டுநர் பதவி வந்து ரெடி ஆகுங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ப்ரொமோஷன் போட்டு முடிச்சுட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அனைத்து மண்டலங்களில் உள்ள ப்ரொமோஷன் முடிந்து விட்டது தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. புதுசாக ஒரு கேஸும் போட்டாங்க, 500 பேருக்கு எங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலன்ற மாதிரி கேஸ் போட்டாங்க. அவங்களுக்கும் அந்த ப்ரொமோஷன் பீரியட் வந்து கொடுத்துட்டு அந்த காலிப்பணியினங்கள் எண்ணிக்கையோடு சேர்த்து தான் விட போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ காலிப்பணியின எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்குன்றத கலந்தாய்வு பண்ணின்னு இருக்காங்க. அது கலந்தாய்வு பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரிசல்ட்டு எவ்வளோ வேக்கன்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அந்த தகவல் தான் கூடிய விரைவில் வரப்போகுது. ட்ரைனிங் கொடுக்க ஆஃபீஸர்ஸை ரெடியாக இருக்க சொல்லியிருக்காங்க. அந்த தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரிசல்ட் வந்து கூடிய விரைவில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.